இன்றைக்கி ராகி மாவில் உப்மா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு சில்லி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. வாட்ரு, ஆயில், கொஞ்சம் சால்ட்டு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. ரொம்ப சிம்பிள். இதை இன்றைக்கி நம்ம செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ராகி மாவை எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிடுவோம். இதில் வந்து நம்ம வாட்ரு விட்டு புட்டுக்கு பிசைஞ்சு, வாட்ரு விட்டு புட்டுக்கு பிசைகிறது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரு தொளித்து இப்படி பிசைஞ்சுக்கிடுவோம். சுருக்கமாகத்தையும் செய்து காட்டுறேன். நீங்கள் எவ்வளோ ஆள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்துக்கோங்க. புட்டு மாதிரி இதை பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட் போட்டு இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா இப்படி குழக்கட்டை பதத்துக்கு இப்படி வரணும். இப்படி வரும்போது இந்த அளவுக்கு நீங்கள் ஈரப்பதம் இருக்கணும். புட்டுக்கு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சுக்கணும், ஈரப்பதம் இருக்கணும் நல்லா. இதை வந்து நம்ம இப்படி பொலு பொலுப்பாக உதுத்துக்கணும். புட்டு செய்கிறது மாதிரி தான். இதை வந்து நம்ம இட்லி இட்லி சட்டியில் தட்டு வச்சு அவிச்சு எடுத்துக்கிடுவோம். அதை காட்டுறேன். இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கு, ஆயில் விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். முன்னாடியெல்லாம் துணி போட்டு வைப்போம். இப்போ வந்து இந்த இப்படி எண்ணெயை தடவி தொட்டு இப்படி லேசாக இப்படி எடுத்துக்கணும். இதில் வந்து இந்த மாவை போடுவோம். மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல புட்டுக்கு, அந்த மாவை போடுவோம். அடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு பாருங்கள். வாட்ரு வச்சு இட்லி பாத்திரத்தில் வாட்ரு வச்சுருக்கேன். இதை வந்து உள்ளே எடுத்து வைப்போம் தட்டை. இப்படி வச்சு அவிச்சு எடுத்துக்கிடுவோம். மூடி போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் வெந்துடும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். வெந்திருக்கோம். 10 நிமிஷத்தில் வெந்துருச்சு. புட்டு வேகிறதுக்கு 10 நிமிஷம்தான். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும். ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அவ உடைச்சு விட்டுக்கோங்க. இப்படி அதுக்கப்புறம் ஒரு கடா வச்சு அதில் ஆயில் விட்டுக்கோங்க. சுருக்கமாகவே விட்டுக்கோங்க. ரொம்ப ஆயில் வேண்டாம். ஆயில் சூடாகட்டும். இதில் ஏற்கனவே நான் சால்ட் போட்டுட்டேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்து கவனமாக சால்ட் போட்டுக்கோங்க. பத்தாட்டி இன்னொருக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கிடுவோம். மாவு பிசையும் போதே சால்ட் போட்டு பிசைஞ்சு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அவிச்சு எடுத்துருக்கோம். இப்போ வந்து ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிடுவோம். நல்லா கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் செவக்க வந்து கொடுத்தோம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி லூஸ் போட்டுக்கிறோம், தெரிக்கும். இப்போ வந்து ஆனியனும் பச்சை மிளகாயும் போட்டேன். இந்த இதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்குவோம். இந்த வெங்காயம் இதெல்லாம் சால்ட் பிடிக்காது, இதில் கொஞ்சம் சால்ட்டு. இதுக்கு மாத்திரம் கொஞ்சம் செவக்க வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம மாவை போட்டு ஃப்ரை பண்ணணும். அவுச்சு வச்சுருக்கிறத கொஞ்சம் செவக்க வெந்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதங்கிக்க இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை அவுச்சு வச்சுருக்கோம்ல புட்டுக்கு, அதை எடுத்து போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ராகி உப்புமா தான், அதனால் நீங்கள் உப்பு நல்லா ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ராகி உப்புமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.